எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிற மியாவாக்கி ஃபாரஸ்ட் வந்து உருவாக்கி 5 வருஷம் வர ஜனவரியோட 5 வருஷம் முடிய போகுது. இந்த காட்டை சுற்றி என்னெல்லாம் மாற்றம் நடந்திருக்கு அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு உங்கள்கிட்ட காட்டுறேன். காட்டு பின்னாடி அந்த ஒரு ஓடை எப்படிலாம் இருந்ததுன்னு சொல்லி இதுக்கு முன்னாடி வீடியோலாம் சொல்லியிருந்தேன் இல்லையா, அது அப்புறம் காட்டுக்குள்ளே எப்படி இருக்குது, அதோடய மண் எப்படி இருக்குது, அதோட மரங்களோட வேர்கள் எப்படி இருக்குது, இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க. ஊருக்கு ஒரு காடு இருக்கணும் அப்படின்னு நம்மளால் அவர் சொல்லியிருக்காரு. அதே தான் நாங்களும் சொல்கிறோம். ஊருக்கு ஒரு காடு இருந்ததுன்னா அந்த ஊர் வந்து ரொம்ப செழிப்பாக இருக்கும். ஏன்னா அந்த காட்டுனால் கிடைக்கக்கூடிய அந்த ஏராளமான நன்மைகளால் அந்த ஊரும் செழித்து வளரும் அப்படிங்கிறது தான் எங்களோட நம்பிக்கை. சும்மா கிடக்கிற புறம்போக்கு நிலங்களில் இந்த மாதிரி காட்டை உருவாக்கி விட்டோம்னா ஊரில் தண்ணீர் பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது. ஊரில் இருக்கிற குளம் கொட்டை இதை சுற்றியும் நம்ம இந்த மாதிரி காடுகளை உருவாக்கி விட்டோம்னா நிலத்தடி நீர் சேகரிக்கப்படும். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற இந்த ஓடையில் இதுவரைக்கும் தண்ணி போனதில்லை. எனக்கு தெரிஞ்சு 15 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த ஓடையில் தண்ணி போயிருக்கு. அதுக்கப்புறம் இப்போ இந்த தண்ணியை பார்க்கும்போது இந்த காட்டுனால தான் இந்த தண்ணி வந்திருக்குமோ அப்படின்னு எல்லாத்தையும் ஆச்சரியப்பட வைக்குது. காடு வளர்க்குறதுக்கும் மரம் வளர்க்குறதுக்கும் என்ன ஒரு வித்தியாசம்னு கேட்டிங்கன்னா, ஒரு மரம் வந்து ஒரு மலையாலையோ இல்லை ஒரு புயலாலையோ வந்து அழிஞ்சு போயிடும், ஆனால் ஒரு காடு அப்படி அழியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு மரம் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து விளையிற இலை தலையெல்லாம் பார்த்தீங்கன்னா காத்தோட ஒன்றா அடிச்சுட்டு போய் வேறு பக்கம் போயிடும். இப்போ அந்த இடத்துல அந்த மரத்தோட விதை கீழே விழுந்தாலும் அது முளைக்கிறதுக்கு அந்த இடத்துல ஒரு சூழல் இருக்கிறது இல்லை. ஆனால் ஒரு காட்டில் அப்படி கிடையாது. அங்கே விளர இலைகள் குச்சிகள் எல்லாமே அந்த மண்ணில் தான் கிடக்கும். அந்த மண்ணில் வந்து அதை மக்க வச்சு ஒரு நல்ல உரமாக மாற்றும், ஒரு உரமாகவோ எருவாகவோ மாற்றும். அந்த இடத்துல அந்த மரத்தோட விதை விழும்போது அங்கே தான் கிடக்கும். இன்னொன்று, அந்த மண் நல்லா வளமாக இருக்கிறதுனால அங்கே ஈரப்பதம் இருக்கும். அப்போது அந்த விதை மறுபடியும் முளைச்சி வர்றதுக்கு ஒரு முக்கிய காரணமாக இருக்குது. இதுவே ஒரு மரம் காஞ்சாலும் அந்த இடத்துல இன்னொரு புது மரம் முளைச்சி வரும். இதுதான் இந்த காடு வளர்க்குறதுக்கும் மரம் வளர்க்குறதுக்கும் ஒரு முக்கியமான வித்தியாசம். காடு எப்பவும் அழியாது. திரும்ப திரும்ப அங்கே கிடக்கிற விதைகள் முளைச்சி முளைச்சி அந்த காடு எப்பவும் மறுபடியும் உருவாகிட்டே தான் இருக்கும். ஆனால் ஒரு மரம் அப்படி கிடையாது. அந்த இடத்துல மரம் அழிஞ்சு போச்சுன்னா திரும்ப நம்ம அங்கே நட்டு வளர்த்தா தான் அந்த மரம் வளருமே தவிர கீழே அந்த மண்ணில் அதுக்கான ஒரு சூழல் இருக்கிறது இல்லை. இப்போ நாங்கள் இந்த காடு நட்டதுக்கப்புறம் இதோட வேர்கள் இந்த 5 வருஷத்தில் பார்த்திங்கன்னா அதோடய வேர் வந்து ஒரு நெட்ஒர்க் மாதிரி ஃபார்ம் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த காட்டு பின்னாடி தண்ணி போய்கிட்டு இருக்கு, இங்கே விளையிற விதைகள் முளைச்சி வந்துக்கிட்டு இருக்கு, மரங்கள் உயர்ந்துருச்சு, 30-40 அடி உயரம் இப்போவே வந்துருச்சு. இந்த சுற்றுப்புற சூழல் பார்த்திங்கன்னா ரொம்பவும் குளிர்ச்சியாக இருக்குது. மண்ணில் வந்து ஈரப்பதம் இருக்குது. இந்த காடு இருக்கிற இடம் ரொம்பவும் அழகாக இருக்குது. மூடாக்கு இயற்கையாகவே மூடாக்கு வந்துருச்சு. இங்கே இந்த மரத்துலேருந்து விழுற இலத்தலைகள் குச்சிகள் காஞ்ச சருகுகள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா மண்ணில் ஒரு மூடாக்காக இருக்குது. அந்த மூடாக்கு கடியில் மண்புழு அந்த மூடாக்கில் கிடக்கிற இலைகளெல்லாம் சாப்பிட்டு அதை வந்து நல்ல ஒரு உரமாக மாற்றிக்கிட்டு இருக்குது. மண் கருகருன்னு நல்ல ஒரு எருவூட்டப்பட்ட மண்ணாக இருக்குது. பின்னாடி போகிற இந்த வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா மீன்கள் வர வந்துருச்சு. அப்புறம் அங்கங்கே காட்டுக்குள்ளேருந்து நீரூட்டும் இருந்துகிட்டு இருக்குது. பறவைகள் பட்டாம்பூச்சிகள்னு நிறையா இந்த காட்டை சுற்றி பார்க்க முடியுது. அப்புறம் மழை வரும்போது இந்த காடு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது. மழை பெய்கிற தண்ணியை வந்து இந்த வேர்கள் வந்து நிலத்தடியில் சேமித்து வைக்குது. காட்டுக்குள்ளே நிழல் இருக்கிறதுனால இங்கே இந்த முள் புதர் செடிகள் இந்த மாதிரிலாம் எதுவுமே நம்மளால் பார்க்க முடியறதில்ல. அந்த முள் புதர் செடி அதாவது மண் மேலே இருக்கக்கூடிய புதர்கள் வரும், ஆனால் இப்போ வராது. இந்த மரங்கள் இன்னும் உயர வளர்ந்து சூரிய வெளிச்சம் என்னைக்கு இந்த காட்டோட மண்ணில் விழுதோ அன்னைக்கு அந்த இடத்துல புல்கள் முளைச்சி வரும். முள் வராததே ஒரு ரொம்ப ஒரு நல்ல விஷயமா இருக்குது. இப்போ இந்த சீமை கருவேலை மரங்கள்லாம் அழிக்கிறதுக்கு நம்ம ரொம்பவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம். ஆனால் இந்த மாதிரி புறம்போக்கு இடங்களில் வந்து காடுகளை உருவாக்கி விட்டோம்னா அந்த சீமை கருவேலை மரங்களுக்கு இடம் இல்லாமல் போயிடுது. அது ஒரு ரொம்ப ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. காடு எப்போவுமே அழியாது. அதுதான் இந்த காட்டோட ஒரு முக்கியமான நோக்கமாக இருக்குது. மரம் நட்டால் காஞ்சி போகும், அழிஞ்சு போகும். ஆனால் ஒரு காட்டை வளர்த்தோம்னா அப்படி கிடையாது. நம்ம போனாலும் இந்த மரங்கள்லேருந்து விழுகிற விதைகள் திரும்பவும் அங்கே ஒரு மரக்கன்றை உருவாக்கும். அங்கே இருக்கிற ஈரப்பதத்தால் அந்த மரம் வளரும் செழித்து வளரும். யாரும் கவனிக்கலைனாலும் இந்த காடு திரும்ப திரும்ப உருவாகிட்டே இருக்கும். இந்த காட்டுனால ஏராளமான நன்மைகள் இருக்குது. அந்த நன்மைகளை பற்றி நம்ம இதுக்கு முன்னாடி இந்த காணொலிகளெல்லாம் பார்த்துருக்கோம். பார்க்காதவங்க அதையும் பாருங்கள். ஒரு இயற்கை பேரழிவு வந்தாலும் இந்த காட்டை அழிக்க முடியாது. ஏன்னா இந்த காட்டோட மண் வளங்கிறது வந்து அவ்வளோ ஒரு அருமையாக மாறியிருக்கு. அதுதான் இந்த காணொலி நாங்கள் சொல்கிறோம். இதுக்கப்புறம் இந்த வீட்டு பக்கத்தில் நான் காடு வளர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு நாங்கள் இன்னொரு காணொலி நாங்கள் பதிவிடுறோம்.
அதை பார்த்து நீங்கள் வீட்டு பக்கத்தில் காடு உருவாக்கலாமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுங்கள். மேலும் இந்த மியாவாக்கி காடை பற்றி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள், நாங்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஒரு புதிய காணொலியை நாங்கள் பதிவிடுறோம். இதே போல் ஒரு நல்ல தகவலோடு உங்களை நாங்கள் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம். நன்றி.